ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் கூட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக நாங்கள் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கையை தேவன் பார்த்திருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு கூட உங்களுடைய கரங்களுக்கு நேராக நாங்கள் அதை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஊழியங்கள் தடையின்றி நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் விசப்பிக்கிறோம். இப்பொழுதும் கூட உடைய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். உடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது இவர்களின் ஆழங்களை கற்றுக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் விசப்பிக்கிறோம். பேசுகிற அடியேனையும் உடைய கரங்களுக்கு நேராக அர்ப்பணிக்கிறேன். இந்த விதத்திலும் தகுதி இல்லாத என்னை நீர் தகுதிப்படுத்தி நடத்தல் நிறுத்திருக்கிறதற்காக நாங்கள் கொடான கூடிய சோதனங்களை எடுத்துக்கிறேன். சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டிய நல்ல சாத்தியங்களை எனக்கு கொடுக்கும்படியாக, இப்படி வளர்த்த கருத்துக்குள்ளாக அடங்கி இருக்கும்படியாக ஒரு விசை அடிமையை தாழ்த்துகிறேன். கேட்கிற அருமையான திருத்தபையின் மக்களும் கூட பிறந்த உள்ளங்களோடு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடக்கிற மக்களாக இருக்கிற உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு உடைய திருவிக்கு நேராக நொறுங்குந்த நறுங்குண்ட இதயத்தோடு உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, செவிமடுக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விசை பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களுக்கு நேராக எல்லாரையும் இந்த நேரத்தில் ஆண்டவரும் கரங்களுக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரங்களிலே செயல்படுவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும்படி நடத்தும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கருவோம். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக நமது தென்னிந்திய கிறிஸ்தவை முறையின் பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று பார்ப்போமே. ஆனால் மனித வளத்தை மேம்படுத்துதல் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் சிந்திப்பதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனித வளத்தை மேம்படுத்துதல் என்கின்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை குறித்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்க கேட்ட முதலாம் இரண்டாம் பாடமாக வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதிகளை தியானிக்கும் பொழுது மனித வளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹியூமன் ரிசோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் அதற்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹியூமன் ரிசோர்ஸ் என்கின்ற வார்த்தை, இந்த மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றமே, மனிதன்னா என்ன யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா மனிதன் தான் நம்ம தான் தெரியும். இருந்தாலும் கூட அதற்கு என்ன விளக்கம் இறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு சில புத்தகங்களை பார்க்கும் பொழுது, மனிதன் என்பவன் ஆண்டவருடைய படைப்புகளிலேயே மிகவும் அற்புதமாக உருவாக்கப்பட்டவன் என்று பார்ப்போமே. ஆனால் தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தில் கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளில் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், படைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆறாம் நாளிலே மனிதனை உருவாக்கும் போது மாத்திரம் மனிதனை சற்று வித்தியாசமாக என்ன செய்கிறார், அவர் உருவாக்குகிறார். படைத்த எல்லா படைப்புகளிலேயுமே அவர் தன்னுடைய வார்த்தையினால் என்ன செய்தார், உருவாக்கினார். சூரியன் உண்டாக கடவுள் என்று சொன்னார், சூரியன் உண்டானது. வானம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வானம் உண்டானது. சமுத்திரங்கள் உண்டாக கடவுள் என்று சொன்னார், சமுத்திரங்கள் உண்டானது. எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்த தேவன் மனிதனை மாத்திரம் தன்னுடைய கரங்களினாலே மண்ணை எடுத்து சுத்தைந்து தன்னுடைய சாயலாக படைத்தார். வேற எதையும் அவர் தன்னுடைய சாயல் அண்ண செயல உருவாக்கினதாக வேதம் சொல்லல. உங்களே என்னை மாத்திரம் எப்படி உருவாக்கி இருக்கிறார், அவர் தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. நிச்சயமாக உங்களையும் என்னையும் அவர் இப்படி உருவாக்கி இருக்கிறார் அவருடைய சாயலாக. உங்களை பார்த்தா யார பார்க்கிறோம்னு அர்த்தம், கடவுளை பார்க்கிறோம் என்று அர்த்தம். ஏன்னா உங்களுடைய சாயல் என்னுடைய சாயலின் வழியாக நாம் இறைவனை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்படி சாயலாக உருவாக்கின அந்த கடவுள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை என்ன செய்தாராம், ஊதினாராம், மனுஷன் எப்படி ஆனான், ஜீவாத்மாவாக ஆனான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் படைப்புகளிலேயே மிகவும் வித்தியாசமான தன்னை போலவே இருக்கணும் நினைச்சு படைத்தது யாருதான், உங்களையும் என்னையும். மனித வர்க்கத்தை மாத்திரமே அப்படி படைத்தார். மண்ணிலிருந்து எடுத்ததுனால கிரேக்க மொழியில ஆதாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். மண் அப்படின்னு பூமியினுடைய மண் என்று பொருள். மண்ணில் எடுத்தமே திரும்ப எங்கதான் போக போறோம், நம்ம மண்ணுக்கு போறோம் அப்படின்றதுனால நமக்கு ஆதாம் என்று என்ன செய்தார்,
அந்த மனிதனுக்கு முதலாவது உருவாக்கின மனிதனுக்கு அவர் கடவுள் அந்த பெயரை கூப்பினார் என்று அந்த புத்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் நான் நிச்சயமாக விசேஷித்த விதமாக ஆண்டவராலே உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். சரி, மனித வளம் என்று சொல்லுகிறார்களே, மனித வளம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மனித வளம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இப்படியாக யோசித்தேன், மனிதனுக்காக இந்த பூமியில நிறைய வளங்களை என்ன செய்து வைத்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். இயற்கை முழுவதையும் மனிதனை ஆண்டு கொள்ளும்படியாக என்ன செய்தார் தேவன், நமக்கு என்று அர்ப்பணித்து கொடுத்தார். இந்த வளங்கள் எல்லாம் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டபடியினால இந்த வளங்கள் எல்லாம் மனித வளமா, மனித வளம் என்கின்ற சொல்லுக்கு இதுதான் பொருளா அப்படின்னு சொல்லி நான் யோசித்த பொழுது, மனித வளம் என்பதற்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் என்பதற்கு அது அல்ல பொருள். மனிதனே ஆண்டவரால் வளம் மிக்கவனாக என்ன செய்யப்பட்டிருக்கிறான், உருவாக்கப்பட்டிருக்கிறான். எல்லா படைப்புகளையும் விட மனிதன் ஒரு பெரிய வளம் மிக்கவனாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த இயற்கையை குறித்து வியந்து பாராட்டுகிறோம். இவ்வளவு பெரிய இயற்கை, இந்த இயற்கையை படைத்த ஆண்டவரை குறித்து நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் வியந்து பாராட்டுகிறோம். ஆனாலும் கூட இந்த இயற்கையை ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஆற்றலை தேவன் யாரும் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த உரிமையை யாரு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இயற்கையினுடைய கண்டுபிடிப்புகளை எண்ணி எண்ணி நம்ம வியந்து பார்க்கிறோம். செல்போனை கையில வச்சுட்டு பேசுறோம், அது ஒரு இயற்கையினுடைய கண்டுபிடிப்பு. எங்கேயோ இருந்து எங்கேயோ மாதிரி பேசுறோம், வயர் கனெக்ஷன் இருக்கா இல்ல, இத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவரு நம்ம நேரடியா பேசுறோம். இயற்கை இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சாதனை, கணினி நெட்டுன்னு சொல்றாங்க, வலைன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் இணைச்சு வச்சுக்கிறாங்க. உலகம் இன்றைக்கு துருங்கி விட்டது. இதெல்லாமே இந்த இயற்கைக்குள்ளாக இருக்கிற விஷயம் தான் பிரியமானவர்கள். இதையெல்லாம் நமக்கு முந்தி இருந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த மக்களுக்கு என்ன செய்யல, அனுபவிப்பதற்கு கொடுக்கல. ஆனா இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், இதை அனுபவிக்கிறோம். இன்னும் வரக்கூடிய சந்ததியினர் இதை விட அதிகமான காரியங்கள் என்ன செய்ய போறாங்க, அனுபவிக்க போறாங்க. அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, இங்க இருந்துமே வரல, இங்க இருக்கிறது தான். ஏற்கனவே கடவுள் உருவாக்கி வைத்ததை ஒன்னா மனுஷன் இருந்துட்டே இருக்கிறான், தேடி 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 கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறான். அப்படி கண்டுபிடிக்கிறதன் விளைவாகத்தான் நமக்கு என்ன செய்கிறது, இப்படிப்பட்டதான இயற்கையினுடைய சாதனங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப இயற்கை என்பது கடவுள் படைத்ததிலேயே மிகவும் அற்புதம் என்று சொன்னால், அதையும் விட அற்புதமானவர்கள் அதை ஆண்டு அனுபவிக்கிற நீங்களும் நான். அப்ப மனித வளம் என்கின்ற ஒரு காரியம், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. ஆனால் எனக்குள்ளாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றல் தான் மனித வளம். மத்திய அமைச்சரவையிலே மனித வள மேம்பாட்டு துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கிறது. மனித வள அதற்கென்று ஒரு தனியா ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த மனித சக்தியை மாபெரும் சக்தியாக உருவாக்குவதற்கு என்ன செய்ய, என்னிடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். நான் சுமக்கிற தேவையில்லாத சுமைகளை, பாரங்களை, அது சுமை பாரம் அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய ரிஸ்க் போடலாம். அந்த சுமை என்னுடைய பாவத்து நிமித்தமாக இருக்கிற சுமையா இருக்கலாம், என்னுடைய வியாதி நிமித்தமாக நான் சுமக்கிற சுமையாக இருக்கலாம், என்னுடைய வறுமை நிமித்தமாக நான் சுமக்கிற சுமையா இருக்கலாம், என்னுடைய கேரக்டர் நிமித்தமாக நான் சுமக்கிற சுமையா இருக்கலாம், என்னுடைய பொறாமை, என்னுடைய புறம்பூறுதல், என்னுடைய தேவையில்லாத காரியங்கள், என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், இது நிமித்தமாக நான் சுமக்கிற சுமையாக இருக்கலாம். சுமை என்பது எப்படிப்பட்ட சுமையாகவும் இருக்கலாம். எந்த சுமையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கிற எல்லா சுமைகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த அருள் நாளே அவர் தைரியமா சொல்றாரு. உங்களுடைய சுமை எப்படிப்பட்ட சுமையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது நீங்க பணி செய்யக்கூடிய இடத்துல நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமுதாயத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாரங்கள் நிமித்தமாக நீங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும், உங்களுடைய பாரங்களை யாருடைய முதுகிலே நீங்கள் ஏற்றி வைக்கலாம், இயேசு கிறிஸ்துவினுடைய முதுகிலே நீங்க இறக்கி வைக்கலாம். ஏன் சொன்னா வசனம் அவ்விதமாகத்தான் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நீங்க ஏன் வாங்க சொல்ற. இன்றைக்கு இப்படி ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு மனுஷக மத்தியிலே இல்ல, இருக்கா இல்ல. எல்லாரும் நம்ம கஷ்டப்படுறத வேடிக்கை பார்க்கிறவங்களா தான் செய்யறாங்க, இருக்கிறாங்களே ஒழிஞ்சு. எனக்கு ஆறுதல் கூறக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த மனித நேயம் என்கின்ற ஒரு காரியம் மங்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறது.
நடுவு ரோட்ல ஒருத்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டு குடிச்சிட்டு கிடந்தானா கூட அவனை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிற மனிதனை இன்றைக்கு இல்லை, குறைந்து கொண்டே வருகிறது. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய அறைகூவல் ஒன்றை வைக்கிறார். என்ன சொன்னீங்கன்னா, உங்களுடைய பாரங்கள் எப்படிப்பட்ட பாரங்களாக இருந்தாலும், உங்களுடைய கவலைகள் எப்படிப்பட்ட கவலைகளாக இருந்தாலும், உங்களுடைய கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீராக இருந்தாலும், நிச்சயமாக அதை என்னிடத்துல நீங்க கொண்டு வந்து இறங்கி வையேன்னு சொல்றார். என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பொருள்? ஆண்டவரிடத்துல போறது அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் எப்படி ஆண்டவரிடத்துல போக முடியும்? இந்த வாருங்கள் என்று அழைக்கிறாரே, இந்த அழைக்கிற ஆண்டவர்கிட்ட நான் போறதுக்கு நான் என்ன செய்யணும்? அது வேணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை என்னை எப்படிப்பட்ட பாவ சுமையாக இருந்தாலும் பாரமாக இருந்தாலும் அதை இறக்கி வைப்பதற்கு, இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வதற்கு என்னிடத்துல வாங்கன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அப்படி நீங்க இறக்கி வச்சாதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மனித ஆற்றல் என்ன செய்ய முடியும், நீங்க வெளியில கொண்டு வந்து அவருக்காக பணி செய்ய முடியும். இன்றைக்கு அவருக்காக பணி செய்வதற்கு எத்தனை பேர் முன் வருகிறோம்? அவருக்காக பணி செய்வதற்கு இன்றைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருமே என்ன தெரியல, யாரோ பார்ப்பாங்க யாரோ செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கிறமே ஒழுந்து ஆண்டவருக்கு என்று ஊழியத்தை செய்வதற்கு யாருமே வரல. கேட்டா காரணம் நம்ம என்ன செய்யறோம்? நிறைய காரணங்களை சொல்றோம். எனக்கு டைம் இல்லைங்கிறோம், நான் பாக்குற வேலை அப்படின்னு சொல்றோம், என்னுடைய குடும்ப சூழ்நிலையை சொல்றோம், நிறைய காரியங்களை நினைச்சுட்டே இருக்கிறோம், நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட சார் எப்பதான் நீங்க எல்லாம் வருவீங்க? ஒரு 60 வயசு ஆகுது சார், 58 ரிட்டையர் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல என்ன செய்வோம்? சர்ச் ஆக்டிவிட்டில ஏதாவது கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அறிஞர் பெர்னான்ஸா இருக்காரு இல்லையா, இந்த பெர்னான்ஸாட ஒருத்தர் போய் டியூஷனுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா வாலிபர். அவர் வாலிபர்கள்லாம் அதாவது பொதுவா வந்து அவர் நிறைய மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வளர்ச்சியில நிறைய தத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு தத்துவ ஞானி தான் பெர்னான்ஸ் தான். அந்த பெர்னான்ஸ் போய் ஒரு வாலிபன் போய் கேட்டாரா, நான் உங்ககிட்ட டியூஷன் சேரணும்னு நினைக்கிறேன், நீ எவ்வளவு ஃபீஸ் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரா, மற்றவங்களுக்கு எல்லாம் நான் 10 பவுண்ட் வாங்குறேன், உனக்கு மட்டும் எவ்வளவு கொடுக்கணும்? 20 பவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் கேட்டுக்கிறாரு, ஏன் சார் மற்றவங்களுக்கு எல்லாம் நீங்க 10 பவுண்ட் தான் வாங்குறீங்க, எனக்கு மட்டும் ஏன் 20 பவுண்ட்? தப்பி நீ வாலிபலா இருக்கிறதுனால உனக்கு 20 பவுண்ட், மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி நடக்கணும்னு மாத்திரம் சொல்லிக் கொடுப்பேன், ஆனா உனக்கு எப்படி நடக்க கூடாதுன்னு நினைத்து நானு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வாலிபன் ஆற்றல் மிகுந்தவர், அவனுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்றதை போல எப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்க கீழே எழுதும் போது எழுதுறாங்க, ஒருவன் வாலிப காலத்துல எப்படி வேணாலும் இருந்துட்டு வயோதிப காலத்துல நான் ஆண்டவரை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல என்ன இல்ல, நியாயம் அல்ல. இந்த வேதத்திலேயே பிடித்த ஒரு வசனம் என்று ஒரு வசனம் ஒரு பெரிய ஒருவர், அவர் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒருவர், அவர் வந்து பிராமின். அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த வேதத்திலே எனக்கு பிடித்த வசனம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாலிப பிராயத்தில் உன் திருப்திகளை நினை என்கின்ற காரியம் தான். எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பருவம் எந்த பருவம்? இந்த வாலிப பருவத்தில் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற பருவம் வாலிப பருவம். இந்த பருவத்துல நான் யாரை நினைக்க வேண்டும்? அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாது. நான் வாலிப பிராயத்தில் நான் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்வேன், என்னுடைய சுய இச்சைகளின்படி எல்லாம் நான் இருந்துவிட்டு 60 வயசானதுக்கு பின்னால நான் ஆண்டவரை தேடிக் கொள்வேன் என்று ஒருவேளை நாம் நினைத்திருப்போமே, ஆனால் இந்த ஆற்றல்கள் ஆண்டவருக்கென்று பயன்படாமலே என்ன செய்துவிடும் போய், இந்த ஆற்றல் ஆண்டவருக்கென்று பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்குள்ள தேவையில்லாத பாரம் என்னை அழித்துக் கொண்டிருந்தால் அது என்ன செய்ய முடியாது, நான் அதை பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே வேற ஒரு தொமை நல்ல அருமையான காட்சி சொன்னாங்க, அவங்க கையை எடுக்க முடியல. ஏன்? வேற சில காரியங்கள் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கு, கையை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்குது, அவங்க எடுக்கணும்னு நினைச்சா கை உடந்து போகும். அதே போன்று வேறு வேறு விதமான பாரங்கள் உங்களை அமுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஆண்டவருக்கென்று பணி செய்ய முடியும்? நிச்சயமா பணி செய்ய முடியும். அப்ப இந்த பாரங்களை எல்லாவற்றையும் நீங்க தூக்கி வச்சீங்கன்னா ஃப்ரீயா இருப்பீங்க. அப்ப நீ யாருக்காக பணி செய்யலாம்? ஆண்டவருக்காக பணி செய்யலாம் அப்படின். அப்ப வாருங்கள் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. ஆனால் பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16:31, அப்போஸ்தலர் 16:31, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி
அப்பொழுது நீயும் உன் வீட்டார் போவென்றால் என்ன செய்யப்படுவீர்களா? ரட்சிக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வாட்டு துண்ட உதறி தோல்ல போட்டு போற விஷயம் இல்லை. முதலாவதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை விசுவாசிக்க வேண்டும். வாருங்கள் அப்படின்ற அழைப்புல நமக்குள்ள என்ன இருக்குன்னா நான் அவரை என்ன செய்ய வேண்டும், முதலாவது விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உண்டென்றும் அவர் எனக்கு நித்தியமான வாழ்வை அருள்கிறார் என்கின்ற விசுவாசமும் தான் என்னை ரட்சிப்புக்கு நேராக என்ன செய்ய முடியும், வழிநடத்தும். இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் எனக்காக பாடுகளை சுமந்திருக்கிறார், எனக்காக சிறுவையில நோய்களை சுமந்திருக்கிறார். இனி நோய்கள் எனக்கு வரணும்ன்ற அவசியம் இல்ல, இனி பாதிகள் எனக்கு வரணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல, இனி எனக்கு பிரச்சனைகள் வரணும்ன்ற அவசியம் இல்லைன்ற விசுவாசத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வளரும். இதுதான் அவரை ஏற்றிக் கொள்கிற ஒரு மனப்பாங்கு. அல்லது அவர் வாருங்கள் என்று அழைப்பதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போமேயானால், நீங்களும் நானும் அவரை முழு உள்ளத்தோடு அரகுர உள்ளத்தோடு இல்ல, ஆத்துல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் உலகத்திலையும் ஒரு காலை வச்சுக்கிறேன், ஆண்டவரை என்ன செஞ்சுக்கிறேன், நானே பற்றி கொள்கிறேன் என்று சொல்லுகிற விஷயம் அல்ல பிரியமானவர்களே. முழு மனதோடு கூட நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பீர்களே ஆனால் நித்தியமாக ஆண்டவர் உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளையாக என்ன செய்வார் அவர் பார்க்கலாமா? யோவான் 1:12 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தாரா? அதிகாரம்.